நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். திருமண காலத்திற்கென்ற உரிய விதிகள்லாம் இங்கே சொல்ல முடியாது. சில விஷயங்கள் இருக்கின்றன. உரிய விதிகள் திருமணத்திற்காகனா உரிய கிரகம் என்ன? சுக்கிரன். அப்புறம் 7ஆம் பாவகாதிபதி. திருமணம் எதற்காக நடக்கிறது? தாம்பத்திய சுகத்தின் மூலமாக சந்தான விருத்தி என்று சொல்லப்படக்கூடிய குழந்தை பாக்கியத்தை பெறுவதற்காக நடக்கிறது. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கிராமங்களில் அந்த காலத்தில் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இவர்களுக்கு சாக பிழைக்க கிடக்கிறாரு வயசான கிளம் அப்படின்னு சொன்னால், பையனுக்கு கர்மம் பண்ணுறதுக்கு காலம் வந்துருச்சான்னு ஜோசியத்தை போய் கேளுன்னுவாங்க. திருமணம் அப்படின்னு வந்துட்டாலே ஒரு சம்பவம் நடப்பதற்கு முன்பு அந்த சம்பவம் நடந்தால் அது என்ன விளைவை தரும் என்பதை பார்ப்பது ஒரு கணிக்கிறதுல ஒரு டெக்னிக். அது நான் வச்சிருக்கிற டெக்னிக். அதாவது டாக்டர் ஆகவானா அப்படின்னு வந்து கேட்பாங்க. டாக்டர் ஆகவானா செவ்வாயின் தசை அமைப்புகளையும் பார்த்து விட்டு தசாபக்திகளில் செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். மருத்துவம்ன்றது என்ன? உடலோடு ரத்தத்தோடு ஒரு மருத்துவர் பயிற்சி பெறுகிறார்ல, பயிற்சி பெறுகின்ற மருத்துவருடைய அமைப்புகள். இப்போ டாக்டர் ஆகிறதுக்கு சீட்டு கிடைக்குமான்னு கேட்குறாங்கன்னு வைங்க, உடனே நான் தசாபக்தி அடுத்த 5 வருஷத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். மருத்துவ சூழல்களில் இந்த மனிதர், இந்த பெண், இந்த ஆண் இருப்பாரா என்று பார்த்து விட்டு அதன் பிறகு காரக அமைப்புகளுக்கு வருவேன். காம்பினேஷன்ஸ் தானே. இப்போ இந்த இவர் கேட்டாரே சண்முக பெருமாளுக்கான பதில சொல்றேனே, திருமணம் நடந்தால் என்ன கிடைக்கிறது? நீடித்த தாம்பத்திய சுகம் கிடைக்கிறது. நீடித்த தாம்பத்திய சுகம், இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கங்க. அவ்வப்போது கிடைக்கின்ற தாம்பத்திய சுகம் வேறு, நீடித்த தாம்பத்திய சுகம் கிடைப்பது வேறு. ஒரு மனிதனுக்கோ, ஒரு ஆணுக்கோ, ஒரு பெண்ணுக்கோ அனுமதிக்கப்பட்ட நீடித்த தாம்பத்திய சுகம் திருமணத்தின் மூலமாக கிடைக்கிறது. அதை கொடுப்பவர் காமத்திற்கு காரகனாகிய சுக்கிரன். அப்போ அந்த சுக்கரனுடைய அமைப்பு 7ஆம் பாவகம் அமைப்பு, படுக்கை அறையை குறிக்கக்கூடிய, படுக்கையறையில் நடக்கக்கூடிய ஒரு அந்தரங்க விஷயங்களை குறிக்கக்கூடிய, தாம்பத்தியத்தை குறிக்கக்கூடிய 12ஆம் பாவகாதிபதி பாவகம், இது போன்ற அமைப்புகள் எல்லாமே காம்பினேஷன்ஸ் தான். ஒரு விதியாக சொல்ல முடியாது. ஏகப்பட்ட காம்பினேஷன்ஸ். வயசு எப்போ கல்யாணம் நடக்குது? ஒரு 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே நடக்குது. 25 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே நடக்குது. அப்போ அந்த வயசில் எப்போது இவர் எப்போது தகப்பனாவார், இந்த பெண் எப்போது அம்மாவாவார் அப்படிங்கிறத பொறுத்து தான் நான் இங்கே திருமண கால விதியவே நிர்ணயிப்பேன். திருமணம் எப்போது நடக்கும் அப்படிங்கிற விதிக்கு நான் டக்குன்னு 1.5 வருஷம் கழிச்சு வருவேன். எப்போது இந்த பெண் அல்லது இந்த ஆண் தாய் தந்தை ஆவார்கள் அப்படிங்கிறத பார்த்துட்டு தான், ஓஹோ 2022 பிற்பகுதியில், 2023 பிற்பகுதியில், 2024 இந்த பெண்ணுக்கு அம்மாவாகிற அமைப்பு இருக்குது. அப்போ 2024 அந்த பெண்ணுக்கு அம்மாவாகிற அமைப்பு இருக்குன்னா அதற்கு முன்பு இந்த பெண்ணிற்கு தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு எப்போது வருகிறது அப்படிங்கிறத அப்படியே பார்த்துக்கிட்டே வரும்போது 7ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி ஜோதிடத்தை ஒரு குடத்துக்குள்ள அடைக்கவே முடியாது. ஒரு சமுத்திரம், ஒரு மகா பெரிய சமுத்திரம் ஒரு குடத்திற்குள்ள அடைபடாது இல்லையா? அது எப்படி உங்களுக்கு சொல்லிடலாம்? இந்த பாருங்க, இந்த விஷயத்துல ஒரு திருமண விதிகளை இப்போது நான் சொன்ன மாதிரி வேறு விதமான அமைப்புகளாக தான் சொல்லணும். 7ஆம் அதிபதி ஒரு 4-5 வரியில இப்ப நீங்க நினைக்கிறதுடைய நோக்கம் இப்படி இருக்குமானா, வெளிநாட்டு விதிக்கு மட்டும் ஒரு விதி சொல்லிட்டீங்களே 8 12ஆம் அதிபதிகள், அப்போ கூட நான் அதில் ஒரு 4-5 கண்டென்ட்டோட தான் சேர்த்து சொன்னேன். 8 12ஆம் இடங்கள் சுபத்துவமாகி இருவரும் ஒருவர் தொடர்பு கொண்டு சரராசியில் இருக்கின்ற கிரகங்கள் அல்லது ராகுகேதுக்களுடைய கிரகங்களுடைய தசைகள் அடுத்தடுத்து நடக்குமாயின் ஒருவர் உறுதியாக வெளிநாட்டில் இருப்பார் அப்படின்னு சொன்னேன். அப்போ அதன் மாதிரியான ஒரு அமைப்புகளை கொடுக்க போனால் அது உள்ள ஏகப்பட்ட காம்பினேஷன்ஸ் வரும்.